மாதிரி சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், நமக்கு வேண்டிய காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். அவர் நம் பல காரியங்களை கற்றுத்தந்து நமக்கு அவரோடு கூட பல காரியங்கள் நெருங்க வேண்டிய கிருபைகளை கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கும் இந்த நேரத்தில் ஒரு சில நிமிஷங்கள் நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாக. சங்கீதம் 40 சங்கீதம் 8 வசனம், Psalm 48. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கிறது போல சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதினார். தாவீது எழுதும் பொழுது அவர் மனதில் உள்ள ஒரு விருப்பத்தை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். என்ன விருப்பப்படுறாராம்? என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு விருப்பம், வித்தியாசமான ஒரு ஆசை. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நம்ம எல்லாருக்கும் ஆசை. எனக்கு என்ன பிரியம், எனக்கு பிரியமானதை செய்யணும், எனக்கு பிரியமான செய்தி என்று இஷ்டம் போல் வாழ வேண்டும் என்று சொல்லி பலரும் நினைக்கிற நேரத்தில் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானது என்னவோ, உமக்கு பிரியமானதெல்லாம் செய்யணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய நாம் விரும்புகிறேங்கிற தாவே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறதை பார்க்குறோம். இதில் முதல் 7 வசனங்கள் வாசித்து பார்த்தோமான அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். போதும், தாவீது தான் சொல்கிறார், தேவமே உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். எனக்கு பிரியமானதை செய்யன்னு சொல்லலை, தேவமே உமக்கு பிரியமானது என்ன, உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமான எல்லாவற்றையும் என் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவதற்கு முன்னதாக தன்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கிறார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து உன்னை என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினீர் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அநேகர் சொல்ல முடியும். இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஒன்றுக்கு உதவாத பயங்கரமான குழியில் இருந்தேன், உளையான சேற்றில் இருந்தேன், யாரும் தீண்ட முடியாத சூழலில் இருந்தேன். ஆண்டவரே என்னை நீ என்ன செய்தீர், என்னை கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என்னை அடிகளை உறுதிப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி நம்மில் அநேகர் கூட சொல்ல முடியும், நான் சொல்ல முடியும். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னே இந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தா எவ்வளோ மோசமாக நிலைமையில் இருந்தது, ஆண்டவர் மாற்றி கொண்டு வந்து இன்றைக்கு கண்மலையின்மை கண்மலையாகி இயேசுவின் மேல் நிற்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் சொன்னால் அது பெரிய காரியம். தட் இஸ் சம்திங் வெரி கிரேட், வெரி ஸ்பெஷல். ஆகவே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதே தாவீதுடைய வார்த்தையை தான் பவுலும் சொல்லும் பொழுது எபேசியர் 5:10 வசனத்தில் சொல்லுவார். Ephesians 5:10, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொன்னார், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். பவுல் சொல்கிறார், கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்து பாருங்கள். ட்ரை அண்ட் ஃபைண்ட் அவுட். ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியம், ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியம். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கணும். எப்பொழுதும் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். ஆண்டுடைய பிரியம் நம்மேல் இருக்க வேண்டும் இல்லையா? உன்னத பாட்டிலே பார்க்கும்போது சொல்லுவார்,
மனமகனும் சொல்லுவார், மனவாட்டி சொல்லுவார், என்ன சொல்லுவார், என் பிரியமே நிரூபவதி, என் பிரியமே. மனவாளன்னு சொல்கிறத கேட்குறோம், மனவாட்டின்னு சொல்கிறத கேட்குறோம். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கொள்வோம், குடும்பம் எடுத்துக்கொண்டா எப்படி வாழ்ந்தால் பிரியம் பிரச்சனை இல்லாமல் போகும் சொல்லுங்கள். எப்படி வாழ்ந்தால் பிரச்சனை இல்லாமல் போகும், ஒருவர் விரும்புகிறதை அடுத்தவர் நினைத்து தெரிந்து அதுக்கு தக்கவாறு அந்த பிரியமான காரியங்களை ஒன்றுக்கொன்று அட்ஜஸ்ட் பண்ணி நேசித்து செய்தோமானால் குடும்பங்களிலே பலவிதமான பிரச்சனைகளை என்ன செய்தரலாம், தவிர்த்து விடலாம். நிறைய நேரங்களில் தான் மனைவி என்ன நினைக்கிறாளோ அதை புருஷன் செய்யவே மாட்டான், புருஷன் நினைக்கிறத மனைவி செய்யவே மாட்டான். எப்படியாவது மாற்றி செய்தால் தான் ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, அதில் ஒரு பெரிய வெற்றி அடைத்தது போல். அப்படி இருந்தால் குடும்பம் உருப்படவே செய்யாது, குடும்பம் முன்னுக்கு வரவே செய்யாது. நாம் ஒருவருடைய பிரியம் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஆண்டவருக்கு பிரியமானது என்னது, அவர் எதை விரும்புகிறார், எதை பிரியப்படுகிறார், எதிலே அவருக்கு பிரியம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு போனோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி. வி ஹவ் சக்சீடட் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லையா. ஆண்டவருக்கு எப்பொழுது ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும், நம்முடைய ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லலை, எனக்கு தேங்காய் கொண்டு உடன்னு சொல்லலை, அல்ல எனக்கு பாலாபிஷேகம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லலை, உன் பணத்தை வீணாக்குன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னான்னு பார்த்தோன்னா ஆண்டவருக்கு என்ன பிரியம்னு கேட்டால் அவர் எனக்கு இது பிரியம் இது பிரியம் இது பிரியம்னு சில காரியங்களை வேதத்தில் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்க நேரம் இருக்குமோ எனக்கு தெரியாது, அட்லீஸ்ட் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் அந்த பிரியமான ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை வாலிப பிள்ளைகளும் சரி பெரியவங்களும் சரி, ஐ டாக் டு யங்ஸ்டர்ஸ் அண்ட் டு தி எல்டர்ஸ், எல்லாருக்கும் பேசுகிறேன். ஆண்டவருக்கு என்ன பிரியம்னு யோசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன பிரியப்படுகிறார், எதிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார், ஆண்டவர் பிரியப்படுகிற காரியங்களை நம்ம வீட்டில் யோசித்து பார்ப்போமே. நம்முடைய பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கட்டும் பெரிய பிள்ளையாக இருக்கட்டும், அம்மா அப்பா விரும்புகிறது போல் ஒரு பிள்ளை செய்தால் அம்மா அப்பா அந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவீங்க சொல்லுங்களேன், அப்பா அம்மா சொல்லுங்கள், என் பிள்ளை, அப்போ அது ஒரு உன் பிள்ளை இல்லையா, நீ அந்த பிள்ளையை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்காமல் இருந்தால் அது உன் பிள்ளை தான். ஆனாலும் கூட நம்ம பிரியமான செய்யும் பொழுது அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தன்னறியாமல் ஒரு அதிகப்படியான கொஞ்சம் கூட ஒரு பாசம் இல்லையா, கொஞ்சம் கூட ஒரு அன்பு, கொஞ்சம் கூட ஒரு விருப்பம். ஆகவே பிள்ளையை பார்த்து என் பிள்ளை, ஐ லவ் இம், ஐ லவ் மை சைல்டு, ஐ லவ் மை டாட்டர் என்று சொல்லி, என் பிள்ளை என் பிள்ளை என்று சொல்லி அந்த பிள்ளையை நாம் கொஞ்சுகிறோம். த சேம் இஸ் அப்ளிகபிள் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆல்சோ, கிறிஸ்தவ ஜீவியத்திலேயும் அது உண்மையிலேயே அப்படியே பொருந்தும். நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நம்மை நேசித்து நமக்கு வேண்டியபடி செய்ய ஆண்டவர்கள் ஒரு விசேஷமான காரியம், இயேசுவிடத்தில் உள்ள விசேஷமான காரியம் என்னவென்றால் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, அது நம்முடைய கடந்த காலம். கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பயங்கரம் பயங்கரமான வாழ்க்கை. இங்கே இருக்க ஒவ்வொரு அண்ணாச்சி மாதிரியும் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும், சாட்சியை கண்டு உலகமே பயந்து போயிடும், அவ்வளோ பயங்கரமான வாழ்க்கை உண்டா இல்லையா ஆதித்தன். நம்முடைய வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கை, அதுபோல் சகோதரிகளுடைய வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கை. நாம் பயங்கரமாய் ஜீவித்தவர்கள், பாவத்திலேயே உழன்றவர்கள், பயங்கரமான படுகுழியிலே வாழ்ந்தவர்கள். அதான் தாவீது சொன்னான், பயங்கரமான குழியிலும் உளையாத சேற்றிலும் தூக்கி எடுத்து என்னை கண்மலையின் மேல் நிறுத்தினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தரே பிள்ளையே, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயங்கரமான குழியிலிருந்து எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி வைத்திருக்கிறார், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிறுத்தி வைத்திருக்கிறார். அது பெரிய காரியம், ரொம்ப விசேஷமான காரியம். ஆகவே பின்னால் முன்னால் வசனங்களை நான் விரிவாக விளக்க விரும்பவில்லை. ஆண்டவர் நம்மை நேசித்து பயங்கரமான சூழ்நம்மை மாற்றி கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிறுத்தி வைத்திருக்கிறபடியினாலே இப்பொழுது சங்கீதக்காரனுக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்,
ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அருமையான கர்த்தரே பிள்ளைகளே, நம்ம எல்லாராகத்தான் விரும்பணும். ஆண்டவருக்கு என்ன பிரியம், ஆண்டவருக்கு பிரியமானது நான் செய்யணும். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன செய்ய சொல்கிறாரோ அதையும் நான் செய்ய வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறதை நான் செய்யணும் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய விருப்பத்தை தெரிந்து அதன்படி செய்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற முதல் வெற்றி என்னன்னு சொல்லுங்கள். சின்ன பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற முதல் வெற்றி, சின்ன பிள்ளை சொல்லுங்களேன். எல்லாம் பிஸியாக விளையாடுறாங்க பார்த்தீங்களா, எல்லாம் பிஸியாக விளையாடுது பிள்ளைங்க. ரொம்ப பிஸியாக விளையாடுறீங்க கொடுத்தேன்னா. சின்ன பிள்ளைகளுடைய முதல் வெற்றி தாய் தகப்பனை எவ்வளோ பிரியப்படுத்தி விட்டோம் இல்லையா. சின்ன பிள்ளைடைய முதல் வெற்றி தாய் தகப்பனை எவ்வளோ பிரியப்படுத்தி விட்டோம். ஒரு மனைவியினுடைய முதல் வெற்றி என்ன? ஆ, மனைவிமார் சொல்லுங்களேன், உங்களுடைய முதல் வெற்றி என்ன? ஆ, என்னப்பா என்னது, நான் மரத்தை பற்றி கேட்கலப்பா. அவங்களுடைய முதல் வெற்றி என்னன்னு கேட்டேன்ப்பா. அவன் எப்பவுமே சில நேரங்களில் அனுபவத்துலேருந்து பேசிடுவான், நம்ம டக்குன்னு பேச கிடக்கூடாது அப்படியே. மனைவிமாருடைய முதல் வெற்றி திருமணம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் விக்ட்ரினா கணவனை நான் நேசிக்கிறேன், கணவனுக்கு பிரியமான அப்படி நான் செய்கிறேன், கணவனுக்கு பிரியமான நடக்கிறேன். அதுபோல் கணவன்மாருக்குள்ள முதல் வெற்றி சொல்லுங்களேன். ஐயா மாரு ஆயத்தின் வாயை திறக்க மாட்டேன், முறைக்கிறாரு. வீட்டில் நீ சண்டை கண்டு போட்டு வந்தீங்களோ, எல்லாம் ஒன்றும் இல்லையே, இல்லைங்கிற முறை. அப்படியானால் நாம் யாரை நேசிக்கிறோமோ, யாரை நாம் நம்முடைய மனதில் வைக்கிறோமோ, அவர்கள் பிரியப்படும்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து விட்டால் அதை விட சந்தோஷம் உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. எது இருந்தாலும் சரி, சாப்பாடு இருக்கோ இல்லையோ இல்லையா, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள், கஞ்சி இருந்தாலும் சரி, கஞ்சியை குடிச்சிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். கட்டாயம் எனக்கு என்ன வான்கோழி பிரியாணி தான் வேணும்னு அவசியம் இல்லை. வான்கோழி பிரியாணி என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல, அதுக்க டெய்லி சாப்பிட்டா அதுவும் கொலஸ்ட்ரால் ஏறி போயிடும். ஆனால் என்ன வேணும், அருமையான குடும்பம், பிரியமாய் நேசிக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள். அதுபோல் ஆவிக்குரிய ஜீவத்தில் வந்தால் நான் நேசிக்கிற, நான் பிரியப்படுத்தக்கூடிய ஒரு கர்த்தர் என்னுடைய தகப்பன், அவர் பிரிய அவரை பிரியப்படுத்தி அவர் நேசிக்கிற ஒரு பிள்ளை. அப்படி ஆண்டோடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்கிற ஜீவத்தில் அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டோமானால் அது பெரிய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்ட்ரடக்ஷன்லேயே இவ்வளோ நேரம் போச்சு, இனி எவ்வளோ தூரம் போக போகணும்னு தெரில. முதலாவது பாப்போம், சங்கீதம், முதலாம் சங்கீதம் இரண்டாம் வசனம், சாம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்திலே பிரியம், முதல் பிரியம் ஒரு விசுவாசிக்கு எதில் வரணும்னா, எதில் வரணும், கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேதத்திலே எனக்கு பிரியம். ஐ லவ் திஸ் வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வேதம் இதில் எனக்கு பிரியம். இது ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையில் எனக்கு பிரியம் இல்லையா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை, அந்த வார்த்தை, மாற்றி மாற்றி ஸ்கிப் பண்ணிடுறீங்களே, வருஷப்படி சொல்லலையே, வசனம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனாலும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல. வார்த்தை ஆண்டவர் இல்லையா, அவர் வார்த்தை தான் ஆண்டவர். அதை எல்லாரும் ஒற்றுக்கொள்கிறார்கள், வேதங்களும் ஒற்றுக்கொள்கின்றன, வேதங்கள் சொல்லுகின்றன, வாட்சோ பை பிரம்மா, வார்த்தை தான் தெய்வம். பைபிளாக தான் சொல்லுது, வார்த்தை தான் தெய்வம். இந்த தெய்வத்தில் இந்த ரெண்டாம் வசனம் மறுபடியும் வாசிங்க, கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கணும். இந்த வேதத்தின் மேலே பிரியமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே குறை ஒன்றுமே வராது. நிறைய வசனங்களை நான் எடுக்கலாம், குறிப்பு எடுக்க நேரம் இல்லை. நீங்கள் புழுக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க, வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் என்னுடைய கால்களுக்கு தீபம், கர்த்தருக்கான் பாதைக்கு வெளிச்சம். இந்த கர்த்தருடைய வசனம் எனக்கு மன மகிழ்ச்சி, இந்த கர்த்தருடைய வசனம் இது ஔஷதம், இந்த கர்த்தருடைய வசனம் என்ன குறைவற்றது. அப்படியானால் ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே முதல், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். முதலாவது
கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனம், அதன் மேல் ஒரு பிரியம் இருக்கணும். அதன் பிரியம் இருக்குன்னா எப்படி தெரியும்? பிரியம் இருந்தால் என்ன செய்வோம்? இரவும் பகலும் தியானமாயிருந்து சரி இருக்கட்டும், அது சாதாரண, அது வசனம், சாதாரணமாக பேசுவோமே. ஒரு பிரியம் இருக்கிறது, ஒரு கவர்த்தர் எழுதின காரியத்தை எது செய்வோம்? அதை கணவன் தூரத்தில் இருந்து ஒரு லெட்டர் எழுதுனா மனைவி அந்த லெட்டர் என்ன பண்ணுவான்? ஆ, திருப்பி 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 படித்த லெட்டர் தான், படித்த அதே பத்து வரி தான், அதை திருப்பி 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 படித்து பார்க்குறோம். எதுக்கு? வேற ஒன்றும் இல்லை. ஈச் சென்டென்ஸ், ஈச் லைன் ஹேஸ் த லவ் மை பிலவர் ஹஸ்பண்ட், என்னுடைய கணவனுடைய அன்பு அங்கே இருக்கிறது. கணவன் மனசில் உள்ள காரியங்கள் அங்கே எழுதியிருக்கிறான். கணவனுடைய காரியங்கள், அதுபோல் மனைவிடைய காரியங்கள், அதுபோல் நம்மை பற்றியுள்ள காரியங்களை ஆண்டவன் இந்த வேத புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இதில் என்ன இருக்கணும்? நமக்கு ஒரு பிரியம் வரணும். இந்த பிரியம் வந்த பிரியத்தின்படி வேதத்தை நாம் கற்றுக்கொண்டோமானால் அது நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய கால்களுக்கு வேது பெரிய நம்ம மனமகிழ்ச்சி. நம்ம எந்த இருட்டுக்குள்ளே போனாலும் சரி, எவ்வளோ பயங்கரமான வாழ்க்கையில் போனாலும் சரி, இந்த வசனங்கள் நம்மை வழி நடத்தி போய்கொண்டே இருக்கும். ஔஷதம், சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் மேலே உயர்த்தி சொல்ல வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நாம் பிரியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியத்தை வேகமாக சொல்லுவேன் நான், அது சங்கீதம் 119:35, சாம் 119:35. ஆண்டவரே எனக்கு ஒரு பிரியம் இருக்கு. என்ன பிரியம் இருக்கு? உம்முடைய கற்பனையில் என்ன நடத்தும் ஆண்டவரே, உம்முடைய கற்பனையின் மேலே என்ன நடத்தும், அதிலே எனக்கு பிரியம் இருக்கிறது. ஐ ஹாவ் அ டிசையர், ஐ ஹாவ் அ லாங்கிங், நீர் உம்முடைய கற்பனையில் நடத்தும். சிலருக்கு கற்பனையிலேயே நடக்க விருப்பம் கிடையாது இல்லையா? சில வீடுகளில் பிள்ளைங்களை எப்படி வளர்ப்பாங்களோ தெரியாது, ஆனால் சில வீடு குடும்பங்களில் சில வாலிப பிள்ளைகளுக்கு எது விருப்பம் கிடையாது தெரியுமா? ஒரு கண்ட்ரோல், கற்பனையில் கண்ட்ரோலில் வைக்கிறது பிள்ளைகளுக்கு பல நேரங்களில் விருப்பம் கிடையாது. அவங்க இஷ்டம் போல் அலைய விட்டால், இஷ்டம் போல் தெரிய விட்டால் சில பிள்ளைகளுக்கு சந்தோஷம். எல்லாரையும் சொல்ல, சில பிள்ளைகளுக்கு சந்தோஷம். உண்மையில் அப்படி இல்லை. வாழ்க்கையிலே சந்தோஷம் எங்கே என்று சொன்னால், வாழ்க்கையின் எல்லா பகுதியிலேக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும், ஒரு கற்பனை இருக்க வேண்டும். ஆகுதங்க சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவர் உடைய கற்பனை நீ சொல்லித்தாரோம், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லித்தாரோம். ஆண்டவரே உம்முடைய கற்பனையிலே எனக்கு பிரியம் இருக்கிறது, உம்முடைய கற்பனையின் மேலே எனக்கு பிரியம். அல்லேலூயா. எத்தனை காரியம் சொன்னீங்க? ரெண்டு காரியம். முதலாவது வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. ரெண்டாவது கர்த்தருடைய கற்பனை. மூன்றாவதாக பார்ப்போமானால், நமக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு, நமக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு பேர். என்ன பேருங்க? விசுவாசி. அப்படின்னு அர்த்தம் என்ன? விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். விசுவாசம் இருக்கா? டு வி ஹவ் ஃபெய்த், ஃபெய்த் இன் காட். வாசிங்க பார்க்கலாம், எபிரேயர் 11:6, ஹீப்ரூ 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை பற்றி பல முறை பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம், நானே பல முறை பேசியிருக்கிறேன். இந்த விசுவாசம் ஆண்டவரை பற்றி, ஆண்டவர் உண்டு என்று, ஆண்டவர் ஒருவரே தெய்வம் என்று, அவரே நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி, அவரே நம்மை போஷிக்கிறார் என்று சொல்லி, அவரே நம்மை ஜீவனோடு கொண்டு நடத்துகிறார் என்று சொல்லி நமக்கு விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் உண்டு. என்ன விசுவாசம்? எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. பாருங்க, இதுதான் விசுவாசம். அது வாசித்தாலே நமக்கு புரிய மாட்டாங்க. அதுதான் விசுவாசம். விசுவாசம்னு சொன்னாலே புரியறதில்ல. புரிய முடியாதபடி ஆண்டவரை நாம் நேருக்கு நேர காணலை, ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நம்ம நடத்துகிறார், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா? இல்லையா? ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்குள்ளாய் ஜீவிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது இது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அல்லேலூயா. நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கிறேன். ஆகவே
கொஞ்சம் வேகமாக போகிறேன், கவலைப்படாதீங்க, பாயிண்ட்ஸை மட்டும் குறிச்சுக்கொள்ளுங்க, வீட்டில் பாருங்கள். இட்ஸ் டுடேஸ் மெசேஜ் இஸ் எ வெரி சிம்பிள் மெசேஜ், ஒரு காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போகலை. இட்ஸ் எ வெரி சிம்பிள் மெசேஜ். ஆண்டவரை பற்றி உள்ள ஒரு விசுவாசம், தேவாதி தேவன் மேலே விசுவாசம். ஆண்டவருக்கு தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார் என்கிற விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். எல்லாவற்றுக்கு மேலே இன்னொரு காரியம் கூட ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம், ஆண்டவர் பிரியமான காரியம், நம்மிடத்திலே பல நேரங்களிலே இல்லாத ஒரு காரியம், பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இல்லாத காரியம். வாசிங்க 1 Samuel 15:22, 1 Samuel 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். உத்தமம் ஆண்டவருக்கு பிரியம். என்னது ஆண்டவருக்கு பிரியம்? கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு பிரியம். கீழ்ப்படுதல் மாத்திரம் இந்த உலகத்திலே பூரணமாய் ஆரம்ப காலத்தில் நிறந்திருந்தால் இன்றைக்கு உள்ள பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் தேவாதி தேவன் உலகத்திலே மனுஷனை படைத்து விட்டு பெருசாக ஒரு கண்டிஷனும் கொடுக்கல, இந்த ஒன்றை மட்டும் செய்யாத, இது கீழ்ப்படியாதேன்னு சொன்னார். மனுஷன் என்ன செய்தான்? அதைத்தான் செய்து முடித்தான். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை செய்கிறதுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இன்றைக்கும் நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு, தம்பிமார் தங்கச்சிமாருக்கு ஒரு சந்தோஷம், எது செய்யக்கூடாதுன்னு ஆசிரியர் சொல்லுகிறாரோ அதை செய்து பார்த்தா என்ன, எது அம்மா அப்பா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை செய்து பார்த்தா என்ன, எது இப்படி செய்தால் நல்லதில்லைன்னு சொல்கிறாங்களோ எப்படி தான் இருக்கும் பார்க்கலாமே, ஒன்று பார்த்துடலாமே அதையும் என்று சொல்லி அதிலே போராடி உழன்று பார்க்குறதுலே ஒரு சந்தோஷம். அன்றைக்கு மாதாமி ஏவாள் அப்படி தவறு செய்து விட்டு ஏவாள்னு சொன்னால் கிடைச்சல, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இல்லை அது அது பிறகு பதில் சாப்பிட்ட உடனே சொன்னா ருசியாக இருக்கியா, நல்லா இருக்கு, ருசியாக இருக்கு, இதை போய் சாப்பிடப்படாதுன்னு சொல்லிட்டாரு. நல்லா தானே இருக்குது, நல்லா ருசியாக இருக்க, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது, இதே இவர் வேண்டான்னு சொன்னார். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் நாம் சில நேரங்களிலே செய்யும் பொழுது ரொம்ப ருசியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கடைசியில் பார்த்தா அது ஆபத்தாக வந்து முடிந்து விடும். கர்த்தர் கேட்குறதெல்லாம் நீ பலியிடணும்னு நான் உன்னை கேட்கலை, நீ உன்னை ஆடை கொண்டாந்து கொடு, மாடை கொண்டாந்து கொண்டு கேட்கலை, நீ கீழ்ப்படிந்து ஜீவி. நான் சொல்ல எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்துக்கோ, நம்ம கீழ்ப்படி தான் விருப்பம் கிடையாது, அது ஒன்று தான் விருப்பம் கிடையாது. எல்லாம் செய்வோம், நம்ம என்ன செய்ய சொன்னாலும் செய்வோம், ஆனால் கீழ்ப்படுதல் மாத்திரம் நமக்கு பூர்ணமான விருப்பம் கிடையாது. அதில் 1000 கண்டிஷன் வந்துடும், 1000 கண்டிஷன், 1000 ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வச்சு இதை செய்யணுமா, இதை கட்டாயம் செய்யணுமா, இதை அப்படி செய்யணுமா, அதை அப்படி செய்யணுமா எல்லாம் கேள்வி கேட்டுருவோம். ஏன்னா அந்த கீழ்ப்படுகிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாதபடியினால. சமீபத்தில் போன மாதத்தில் நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன், ஏன் ஞாபகத்தில் வரபடினால சொல்கிறேன். மூணாரில் போய் ஒரு தம்பி வீட்டுக்கு போயிருந்தேன், வழக்கமாக இருந்த என்னை நேசித்து கூப்பிடுகிற ஒரு வீடு ஆக போயிருந்தேன். போய் கொஞ்சம் ஆனவுடனே அவர் மடம் மடம் மடம்னு பேசிடுவார். அவர் மனைவி ரொம்ப நல்லா டேப்பான அமைதியாக உட்காந்துருப்பாங்க. பேசிட்டு சொன்னார் கடைசியில், அங்கிள் இவட நாசாயிடு நாசாயிடுன்னு சொல்லிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறா, நீங்கள் தான் சொல்லணும் அங்கிள்னார். நான் சொன்னேன், நீங்கள் கிறிஸ்துவ அறியாத குடும்பம்னா சொல்லலாம், நீங்கள் அறிந்த குடும்பம், நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதில் புதுசாக நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது என்ன. உடனே அவ கேட்டா, ஆமாம் நீங்கள் சொல்ல சரியாங்கள், நான் தான் ஞாசம் எடுத்துட்டேனே அப்படின்னா, ரைட், நான் சரிப்பா அந்த தான் எடுத்துட்டாளாம, என்ன எடுத்தேன், ஞாசம் எடுத்துட்டேனே, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னை கூட்டு போய் தெளிச்சிட்டாங்களே என்னார். நம்ம இது வச்சுட்டே கேட்டேன், ஞான ஸ்நானம் நீ எடுத்தது ஞான ஸ்நானமாக ஞான தெளிப்பாமான்னு கேட்டேன். நீ பார்த்தா தெளிப்பு தாங்கள், இப்போ தெளிச்சுட்டு தலையில் 4 சொட்டு தண்ணியை தெளிச்சு ஸ்நானம் நீயே சொன்னால் சரியாமான்னு கேட்டேன். அதன் பிறகு ஒரு சில வார்த்தைகள் 2 நிமிஷம் தான் சொன்னேன், சொன்னோன்னே சரி எங்களுக்கு இப்போ தான் புரியுது, இப்படி யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நான் சீக்கிரத்தில் எடுத்துடுறேன் எங்கள், சீக்கிரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் எங்கள். அப்போ நான் சொன்னேன், அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்துடைய பிரியம் ஒன்று மேல் இருக்கும்,
ஞானம் சாடுக்கும் பொழுது ஆண்டுடைய பிரியம் நம்ம மேல் வருகிறது. ஆண்டுடைய பிரியம் உன் மேல் வரும் என்று சொல்லும் பொழுது சந்தோஷமாக அந்த பிள்ளை ஒப்பு கொடுத்தது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நான் ஆண்டவரை பிரியப்படுத்த எத்தனையோ வழிகள் இருக்கிறேன். அவருடைய வார்த்தையின்படி நடப்பது, அவர் வார்த்தையின்படி கீழ்ப்படிவது ஆண்டவர் பிரியமான ஒரு காரியம். நேரம் முடிஞ்சு போச்சு, ஆக சொல்ல வேண்டிய நிறைய இருக்குது. இன்னும் ஒன்று ரெண்டாக சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். இங்கேயும் கூட பலருடைய வாழ்க்கையிலே இல்லாத ஒரு காரியம் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய என்னுடைய கடமை. ஆகவே நான் சொல்லிக் கொடுத்து விட்டு கடந்து செல்கிறேன். வாசிங்க பார்க்கலாம், 2 Corinthians 9:7, 2 Corinthians 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டுடைய பிரியம் ஒரு இடத்துல இருக்குதான், எங்கெங்க அது? உற்சாகமாய் கொடுக்கிற, உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கறதுல ஒரு உற்சாகம் வரணும். கர்த்தருக்கு கொடுக்கல உற்சாகம் இருந்தா ஆண்டவர் என்ன செய்வாராம்? பிரியமாயும். ஆண்டுடைய பிரியம் அங்கே இருக்கும், நாம் உற்சாகமாக கொடுக்கணும். ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஆண்டவருக்குன்னு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்திலே பிரியமாயிருக்கிறார். எதை கொடுக்கறது, எவ்வளோ கொடுக்கறது, இந்த கணக்கில் நிறைய டிஸ்பியூட் இருக்குது. 10 கொடுக்கறதா, 20 கொடுக்கறதா, அல்லது எப்படி கொடுக்கறது, 10 கொடுக்கறதா, இது கொடுக்கறதா, அது 1000 டிஸ்பியூட் இருக்குது. நான் இதை பற்றி மணிக்கணக்காக பல இடங்களில் பேசியிருக்கிறேன். ஆகவே அதை பற்றிலாம் பேச நான் வரல. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இஃப் யூ லவ் சம்படி, யாரோ அதை நேசிக்கிறோம்னு வச்சுக்கிடுவோமே, அப்படி நேசத்தை காட்ட என்ன செய்வோம்? ஆ, நேசத்தை காட்ட என்ன செய்வோம்? கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். என்ன? ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். ஏதாவது கிஃப்ட் வாங்கி, யார் போய் சொல்லி கிஃப்ட் வாங்கி கொடுப்போம்? யார் கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க? ஏன் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்? ஏன் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்? See, when we love somebody, we show it out by giving something. Illaya? Vasana athana solludhu, God so loved the world, he gave his only begotten son. Devadi devan ulagam muluvadai nesikkirar nu kaatitaale adha kaatanna, first and foremost he gave his only begotten son. Thanne ore perana kumarane koduthu enna seidhar? இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். நாம் நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், நம்முடைய நேசம் இருக்கிறது, பிரியம் இருக்குதுன்னு சொன்னால் அதை வெளிப்படுத்தும்படியாக ஏதோ ஒன்றை செய்ய ஆரம்பிக்கிறோம், கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை பிரியம் பிரியம்னு சொல்லிட்டு கை இருத்தி பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நாம் என்ன செய்யிட்டுருக்கிறோம்? பொய் சொல்கிறோம்னு அர்த்தம். என் பின்னாலே பெருத்த ஆசீர்வாதம் உண்டு, அது வேறு விஷயம், அதுக்குள்ளே நாம் போகலை. அது வித்தியாசமான ஒரு ஸ்டடி. கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அபரிமிதமாய் கொடுக்கிறார், அது வேறு விஷயம். தட்ஸ் பிரின்சிபிள் ஆஃப் கிவிங், கொடுக்கறதுலே உள்ள ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபல். என்ன சொல்கிறது, தமிழ் வர மாட்டேன், என்ன அவ்வளோ, தட்ஸ் பிரின்சிபல்னு தமிழ் என்ன, கொடுக்கறதில் உள்ள ஒரு பிரின்சிபல், கொள்கை, கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு கொள்கை. ஆண்டவர் சொல்ல, கொடு நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். எப்படி கொடுப்பாரா? அமுக்கி பாருங்க. இன்னும் ஒழுங்கா சொல்லல. மேடம் பார்த்து வாசிக்கிறாங்க, வாசி வாசி வாசி, பரவாயில்ல வாசி. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். உங்களுக்கு அளக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது ஒருவேளை உண்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், இருக்கிறதுல ஆண்டவரே என்ற இதுதான் இருக்க, ஆண்டவரே இதுதான் இருக்குது, நான் வாங்கும் தாரேன் சொல்லும் பொழுது ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுகிறார். ஆண்டுடைய பிரியம் அங்கே இருக்கிறது, அதுக்கு தக்கவாறு ஆண்டுடைய ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் நம்ம கொடுக்காம வந்து ஆசீர்விக்க மாட்டார், ஆசீர்வதிப்பார் இல்லையா?
நல்லோருக்காகவும் தீயோருக்காகவும் மழை பெய்கிறது இல்லைன்னு இல்லை, எல்லாருக்காகவும் மழை பெய்யும். ஆனாலும் கூட கொடுக்கறதுல கவனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மேல் பிரியப்படுகிறார். முதலாவது அம்மாவாசை வசனம் மல்கியா 3:10, அதை வாசிக்க பார்ப்போம் மறுபடியும். இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். சோதித்து பார், என்னை சோதித்து பார். நிறைய டிஸ்பியூட் உண்டு, தசம பாகத்தெல்லாம் சர்ச்செல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டேன்ன கணக்கு. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தார், இப்போ இருக்கார் என்னோட ரொம்ப மூத்த வயசில் மூத்தவர். அவர் லெஃப்டினன்ட் கர்னல். அவர் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார்னா, என்னை தசம பார்த்து நான் எடுத்து வச்சிடறேன் பிரதர், எடுத்து வச்சு அதுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறது மாதிரி ஊழியங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன்னாரு. எனக்கு ரொம்ப வயசு ரொம்ப மூத்தவர், அதனால் நான் அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன பையன் சொன்ன சொல்லாமல் தெளிச்சேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாரு. நான் ஒன்றும் சொல்கிறேன், நீங்கள் வயசில் பெரியவங்க நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை எல்லா இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன்னாரு. இல்லை நீங்கள் ஸ்டுவர்ஷிப் டீச் பண்ணுறீங்க, அது நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கட்டாயம் சொல்லத்தான் செய்யணுன்னாரு. கட்டாயம் சொல்லணுமாண்ணே, கட்டாயம் சொல்லணுன்னாரு. நான் சொன்னேன், யார் பணத்துக்கு யார் அக்கௌண்ட் வைக்கிறேன்னே, பணம் ஆண்டவர் பணம், ஒன்று யார் அக்கௌண்ட் வைக்கிறதுக்கு, அதுக்கு பணம் யார் பணம், ஆண்டவர் பணம், ஆண்டவர் பணம் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிட்ருக்கியா. அவர் சொன்னாரா இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் போட்டு ஆண்டவர் சொன்னாரா அவன்ன, யாருக்கு யார் பணத்துக்கு யார் அக்கௌண்ட் வைக்கிறேன்னு கேட்டேன். அவருடைய யோசித்தார், ஓஹோ தப்பு பண்ணுறனோ, எஸ் யூஆர் ராங். அதே வசந்த இங்கிலீஷில் வாசிப்புமா, மாலக்கி 3:10. இங்கிலீஷ் போர்டு வச்சுருக்கீங்களா வைக்கலையா? Bring all the tithes. Bring all the tithes. The whole tenth of your income. Into the storehouse, that there may be food in my house, and prove me now by it, says the Lord of hosts. Bring all the tithes. NIV is there? NIV is there. Bring the whole tithe. Whole tithe is there. And the whole lunch is there. அதில் சொன்ன போல் WHOLE ஹோல். இவங்க HOLE ஹோல் போட்டு ஓட்ட ஓட்டுறாங்க, இந்த ஓட்டை இந்த ஊழியக்காரனுக்கு, இந்த ஓட்டை இந்த ஊழியக்காரிக்கு, இந்த ஓட்டை இந்த இந்த மேகசினுக்கு. இந்த ஹோல் டைத் தட்ஸ் ஆல் மேட்ரியன்ஸ். மீதுல கத்தர் பார்த்துக்கிறாரு. என்ன அப்படி பார்க்குறீங்க? தசம பாகத்தை நம்முடைய கையில் வைக்கிறதுக்கு நமக்கு உரிமையே இல்லை. என்றைக்கு இந்த லெஃப்டினன்ட் கர்னல்கிட்ட சொன்னனோ, யார் பணத்துக்கு யார் அக்கௌண்ட் வைக்கிறது, பணம் ஆண்டோடைய பணம், நீ சம்பாதிச்சல இவ்வளவு ஆண்டோருக்குள்ளது, அதில் நீ எந்த அக்கௌண்ட்டில் உனக்கு உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தான்னு கேட்டேன். சொல்லிட்டார், மாற்றிட்டேன் பதர், சிஸ்டத்தையும் மாற்றிட்டேன், இப்பெல்லாம் கத்தர் கொடுத்துட்றேன். அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன சொன்னால் தெரியுமா, என்னுடைய சபையில் எல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுறானுங்களே, எல்லாம் சரியாக வைக்கலையே, சரியாக கணக்கு பார்க்கலையே, சரியாக பண்ணலையே என்னார். நான் இது ஓன் சபையில் மட்டும் இல்லை, பல சபையில் இந்த பிரச்சனை இருக்குது, பல சபையில் பிரச்சனை இருக்குது. நீ கொடுக்குறத கொடு, நீ உள்ள கத்தர் பார்த்து கொள்ளுகிறார். அதுக்கு மேலே முடியாதான் சபையை மாற்று, ஒழுங்காக இருக்கிற சபைக்கு போன. ஹல்லேலூயா. அருமையான கத்திர பிள்ளைகளே, கத்தர் உங்களுக்கு பிரியமாக இருக்குமானா? அனுபவம் பிரியம் என்ன கேட்டால், உற்சாகமாக கொடு. ஊழியக்காரர்கள் ஊழியங்கள் நலிந்து போய் பிரச்சனையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆண்டவர்கண்டு நிதானமாயிரு, உண்மையாக கொடுன்னு சொல்கிறார். ஒரே ஒரு காத்து சொல்லி முடிக்கிறேன், வாசிங்க எசேக்கியேல் 18:23. எசேக்கியேல் 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது சுருக்கமா சொன்ன என்ன அர்த்தம், துன்மார்க்கத்திலே சாவது எனக்கு பிரியம் இல்லை, துன்மார்க்கர் பிழைப்பது எனக்கு பிரியம். இந்த உலகம் முழுவதுமே துன்மார்க்கத்திலே போய் கொண்டிருக்கிறது, பாவத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது, பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவத்திலே மடிவது எனக்கு சித்தமில்லை, எனக்கு பிரியமில்லை, அவர்கள் மீண்டு வருவது ஆண்டவருக்குள்ளாய் வருவது எனக்கு பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டு சொல்ல சொல்லுவாங்க, சில சில பிரசங்கம் வைராக்கியம் பேசுகிற பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். அந்த நாட்களில் நானும் வாலிபப் பையனாகும்போது நம்புன அந்த பிரசங்கத்தை, இப்போ அந்த பிரசங்கத்தை நம்ப முடியலை. என்ன பிரசங்கம் தெரியுமா, நோவாவின் காலத்திலே 8 பேர் ஆண்டவரால் மீட்கப்பட்டார்கள்,
மோவின் காலத்தில் எட்டு பேர் ஆண்டவரால் மீட்கப்பட்டார்கள். அதுபோல இந்த நாட்களிலே கர்த்தர் வரும் பொழுது ஒரு சிலரே கர்த்தரால் வீட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள். இப்ப நான் அப்படி நினைக்கல. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திரள் கூட்டமான ஜனம் ஆண்டவருக்குள்ளாய் வர வேண்டும். இந்த உலகம் பாவத்துக்குள்ளாக போகக்கூடாது, இந்த உலகம் கர்த்தருக்குள்ளாய் வர வேண்டும். ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டம் அதுதான். அது நீங்கள் எல்லாம் அதை சொல்லப்போகிறா தனியாக இந்த ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருக்கலாம். ஆண்டவர் எடுத்த தெரிந்தெடுத்த சீஷர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மத்தேயு 10 சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தா யூதர்கள் மாத்திரமல்ல, யூதர்கள் அல்லாதவர்களையும் ஆண்டவர் சீஷராக எடுத்தார். இருந்தால் ரட்சிப்பின் நோக்கம் அவர் பிறக்கும்னதாக இருந்தபடியினாலே. அல்லேலூயா. ரட்சிப்பின் நோக்கம் உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். உலகம் முழுவதும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆண்டவருடைய விருப்பம். பெருங்கூட்டம் நரகத்தில் போய் சாகணுங்கிற ஆண்டவருடைய நோக்கமே இல்லை. எவ்வளோ பேரை விடுவிச்சு கொண்டு வர முடியுமோ, எவ்வளோ பேரை வெளியே கொண்டு வர முடியுமோ, எவ்வளோ பேர் ரட்சிப்புக்குள்ளாக ஆண்டவர்களாக கொண்டு வர முடியுமோ, ஆண்டவருக்கு அது பிரியம். அல்லேலூயா. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஆண்டவர் கிருபையாய் நாம் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரியப்பட்டபடினால், அது ஆண்டவர் பிரியமாக இருந்தபடினால்தான் ஒன்றுக்கு உதவாத நாமும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நம்முடைய யோக்கியத்தினாலேயோ நம்முடைய கட்டிக்காரத்தனத்தினாலே இல்லை, ஆண்டவருக்கு பிரியம். நாம் எப்படி இருக்கணும்? நாம் எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கணும். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம். ஆகவே ஆண்டவர் பிரியப்பட்டார், நம்மை அதுக்கு நேராய் நடத்தினார். அருமையான கர்த்தரே பிள்ளைகளே, இதோடு சுருக்குகிறேன், நேரம் தாண்டி போய்விடும். அருமையான கர்த்தரே பிள்ளைகளே, ஆண்டவரே உங்கள் பிரியமானது என்ன சொல்லித்தார் ஆண்டவரே, அதன்படி செய்ய விருப்பம். இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவருக்கு பிரியம். உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படணும், ஆண்டவருக்கு பிரியம். உன் அடுத்த தெருக்காரன் ரட்சிக்கப்படணும், ஆண்டவருக்கு பிரியம். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு தாராளமாக ஏராளமாய் கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியம். அது ஆண்டவர் நம் வேதத்திலே பிரியமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருடைய கற்பனையிலே பிரியமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு பிரியம். தானியல் புஸ்தகத்தில் எடுத்தவுடனே எல்லாரும் சந்தோஷமாக சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? தானியல் முதல்ல ஆரம்பம் ஏன், அது ஏன் வந்தது? அது பின்னால் முதல் வந்தவொன்னு ஆரம்பத்தில் முதல் அதிகாரத்தில் என்ன வருது? தானியல் சொன்னால் நான் என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன், என்ன தீட்டுப்படுத்தவே மாட்டேன், ஆண்டவருக்காகவே இருப்பேன். தானியலை பற்றி சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. வேதத்தில் எழுதப்படவில்லை, பல இடங்களிலே சொல்லப்படுகிறதும் இல்லை. ஆனால் தானியல் உண்மையிலேயே வாழ்க்கையிலே வேதனைப்பட்டவனாக அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான். வாலிபன், அழகன், அறிவாளி அவன் அங்கே ஒன்றுமுதான் வாழ்ந்து கொண்டிருந்தான். முணுமுணுக்கணும் குறை சொல்லணும்னா தானியலுக்கு நிறைய சந்தர்ப்பம் உண்டு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக நான் ஜீவிப்பேன், அது ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருக்காக ஜீவிப்பேன் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தால் ஆண்டவருக்கு அது பிரியம். ஆண்டவர் கேட்டபடி ஜீவித்தால் ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவர் சொல்கிறது போல் நடந்தால் ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவரே உமக்கு பிரியமானது சொல்லித்தார் ஆண்டவரே. எல்லோரும் முழங்கால் படிவிடுவோமா? ஷவியால் நீல் டவுன். முழங்கால் படிவிடும் பொழுது ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து கேளுங்க, பிரியமானது சொல்லித்தார் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானது நான் செய்யணும் ஆண்டவரே. சொல்வோம், எனக்கு பிரியம் இல்லை உமக்கு பிரியம். 623 ஒரு சில கவிகளை பாடுவோமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர், செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே.
மேகஸ்தம்பமே அக்னி சம்பமே தீற்றும் தெய்வமே துணையாளரே மேகஸ்தம்பமே அக்னி சம்பமே தீற்றும் தெய்வமே துணையாளரே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரமும் பிரியமான அப்படி நான் ஜீவிக்க கிருபதாரும் உமக்கு பிரியமான காரியங்களை ஆண்டவரே நான் செய்ய என கற்றுத்தாரும் ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு கீழ்ப்படுகிற விஷயத்திலே என்னுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிற விஷயத்திலே இந்த வசனத்தின்படி ஜீவிக்கிற விஷயத்திலே ஆண்டு உமக்கு பிரியமானபடி ஜீவிக்க கர்த்தாமே கற்றுத்தருவீராக ஆண்டவரே எனக்கு கிருபதார் ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க ஜபிக்க விரும்புகிறோம் இனி யாராக உண்டா இனி யாராக உண்டா உயர்த்தப்பட்ட கரங்களுக்காக சோதனை யாராக உண்டா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு மேலான காரியங்களை வெளிப்படுத்தி தந்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே என் பிரியமே என்று நீர் எங்களை அழைக்கத்தக்கதாக ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொரு சுவாமி ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் சுவாமி என் பிரியமான மகனே என்னுடைய பிரியமான மகளே பிரியமானவளே பிரியமானவளே என்று நீர் சொல்லத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்த இன்றைக்கு எங்களுக்கு காட்டி கொடுத்தீர்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசினீரே ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி உம்முடைய வேதத்தின்படி நடக்க உம்முடைய வேதத்தை நேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை ஆண்டவரே கற்பனைகளின்படி நடக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்க ஆண்டவரே உம்மை விசுவாசிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எல்லா காரியத்திலும் எங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை விசுவாசித்து உண்மையே எதிர்பார்த்து கொண்டிருக்க நீர் கிருபை தாரும் ஆண்டவரே இங்கே யார் யார் உம்மை எதிர்பார்த்து கொண்டு ஆண்டவரே எத்தனை காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ சுவாமி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே கீழ்ப்படுதலே எங்களுக்கு தாரும் சுவாமி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எல்லா காரியத்திலும் 100% ஆண்டவரே உமக்கண்டு கீழ்ப்படிந்து ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவர் எங்களை தாழ்மையை தாரும் கீழ்ப்படிய உதவி செய்யும் ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்க வேண்டிய விதமாக கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே கொடுக்கிறதற்கு ஆண்டவரே நீர் எங்களை தகுதி உள்ளவர்களாக்கும் அது எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் ஆண்டவரே யார் யார் என்னென்ன தேவையில் இங்கே இருக்கிறார்களோ இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் இடத்தில் வைக்கிறோம் சுவாமி நாங்கள் உமக்கு கொடுத்து அதன் மூலமாக உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே அமைக்கு குலுங்கி சரிந்து விளம்பலை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரம் ஆசீர்வதியம் ஆண்டவரே எங்களுடைய துன்மார்க்க வழிகளை எல்லாம் விட்டு உண்மையாகவே ஒரு சன்மார்க்கமாக நீர் விரும்புகிற நீர் பிரியமாக இருக்கிற அந்த காரியங்களை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரம் ஆண்டவரே யார் யார் தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்களோ சுவாமி ஒவ்வொருவரையும் இடத்துல வைக்கிறேன் சுவாமி மாற்றும் ஆண்டவர் எங்களை மாற்றும் ஆண்டவர் எங்களை மாற்றும் ஆண்டவர் நீ கிரியை செய்ய ஆண்டவர் நீர் கிரியை செய்து ஆண்டவர் உமக்கு விருப்பமான காரியங்கள் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட உதவி செய்ய ஆண்டவர் லார்ட் ஐ அம் பிரேயிங் ஃபார் ஆல் தி சில்ட்ரன் ஹூ ஆர் ஹியர் ஹெல்ப் தெம் டு லீட் அ குட் லைஃப் அ ப்ளீசிங் லைஃப் அ லைஃப் விச் இஸ் ப்ளீசிங் டு காட் ஹெல்ப் தெம் டு லீவ் ஆல் தி பேட் திங்ஸ் விச் தே ஆர் டூயிங் பிளஸ் தெம் லார்ட் பிளஸ் தியர் ஃபியூச்சர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம் ஆண்டவரே சபை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே எங்கள் சபை எனக்கு பிரியமான சபை என்று நீர் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரே நீர் மாற்றும் யார் யார் கை வைத்துறார்களோ ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக எல்லாரும் உமக்கு பிரியமானவர்களாக எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் கிருபை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறேன் பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுமே ருபஸ்நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி வசிசாரங்களையும் மறவாதேன் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் நம் ஊரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் நம்முடைய கையின் பிரயாசங்களோடும் கத்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக அனைவரும்